சரிங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் பணித்திரம்னு சொல்கிறோம் இப்போது நம்ம பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் இது வந்து சில சிந்தனைகள் தான் த்ரோவிங் சம் சம் ஐடியாஸ் சாங்க வர ஒன்றும் இல்லை இப்போது தமிழ் பள்ளியில் நம்ம பார்க்குறோம் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் பார்க்குறோம் அவர்களுடைய பணித்திரத்தை மேம்படுத்துகிறக்க ஏதாவது வழிகள் இருக்கிறதா அதை பார்க்கணும் முதல்ல ஏன்னா அது முடிஞ்சு வந்ததோடு அவங்க வந்து ஒரு லெவல் தான் அதோடு போக மாட்டாங்க பணித்திற மேம்பாடு வந்து இருக்கிறதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல இது வந்து உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெரும்பாலும் அந்த பலாய்களை போலாம் போவாங்க வருவாங்க நம்ம ஆளுங்க போவே மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நான் ஜபாத்தரம் இருக்கும்போது அப்போ தான் முத தடவை இந்த விளையாட உள்ள ஆசிரியர்களை கூப்பிட்டு கூட்டு போனேன் அது வெளியூர் கூட கூட்டு போகல பகான் தான் அப்போயே வந்து சொல்கிறாங்க சார் இதுதான் சார் வாழ்க்கையிலே நாங்கள் முதல் தடவையா இந்த ஜபா எங்களை கூப்பிட்டு வந்துருக்கு அப்படின்னு அது மாதிரி சரி இது இருக்கா யோசனை பண்ணி பார்ப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டல்கள் உதவிகளை பெறுகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனல் சப்ஜெக்ட் கோச்சின்னு இப்போ தனியாக வச்சுருக்காங்க ஸ்கோலக் பாங்ஸாலாம் ஸோ இது வந்து நம்ம ஆசிரியர்கள் கிடைப்பது கிடையாது இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் கோச் வந்து அவங்க கோச் பண்ணுவாங்க ஆஸ்திரியர்களை ஸோ அப்போ அது மாதிரி பணித்தனத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு இல்லை இதை நம்ம முயற்சி பண்ணணும் அடுத்து ஓகேயா ஓகே கலைத்திட்டம் கலைத்திட்டம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தான் ஆனால் இருந்தாலும் கூட நம்ம நினைச்சி பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் நூற்றாண்டு சவால்களை இந்நாட்டு தமிழர்கள் சமாளிக்கும் வகையில் நம்முடைய கலைத்திட்டம் இருக்கிறதா ஸோ கலைத்திட்டம் அப்படி இல்லைனாக்கா இந்த சமூகம் எதாவது செய்யணும் இல்லையா ஸோ அது தவிர அதாவது பள்ளியில் அவங்க படிக்கிறதை தவிர இந்த சமணம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மட்டும் சொல்லிவிட்டுதான் போதாது நாம் என்ன செய்யணும் சமூக அமைப்புகள் என்ன செய்யணாங்க இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஸ்கில்ஸ் கொடுக்க முடியுமா வாழ்வியல் திறன்கள் ஏதாவது நம்ம வழங்க முடியுமா என்று சிரித்தி பார்க்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் முழுமையாக நம்ம இருக்க முடியாது அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க அதை தான் செய்வாங்க இப்போ நாங்கள் கூட போய் பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு ஏமா அவங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் செம்மைய கல்வி கொடுத்து சொல்லி கொடுப்போம் சனிக்கிழமை தானே அலவுன்ஸ்லாம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னாக்கா வேணாங்க இதெல்லாம் ஏங்க வம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்மளே போய்ட்டு ஆளை தேடி எல்லாம் கொண்டு போய்ட்டு அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லணும் ஏன்னா இது நம்ப மாணவர்கள் நாளைக்கு வீணாக போகிறானே செவன்ட்டி பெர்சன்ட் வந்து அவர் ஆஜிபி அவர் சொல்லிட்டார் செவன்ட்டி பெர்சென்ட் எல்லாம் கேங்ஸ்டர் நம்ப ஆளுதான் அப்படின்னு இல்லையா ஸோ அப்போ இது செய்ய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முடியாது அவங்கள பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கூடுதல் வேலை வேண்டாம் ஸோ அப்போ என்னன்னாக்கா தே மஸ் பி த கம்யூனிட்டி இன் ஸ்கூல் அதாவது சமுதாயம் பள்ளிக்கூடத்தில் போகணும் போகணும் சமூக அமைப்புகள் அல்லது சமுதாயமே ஆனால் அதுக்கும் செடிக்களை காசு வாங்கிட்டு எல்லோரும் தமிழ் பள்ளிக்கே போயிடுதுங்க அது ஒரு நிறைய தலைமை தலைமையாசு கம்ப்ளைன் அவர் வருவார் சொல்ல நான் யோகா சொல்லி கொடுக்க போகிறாங்க செடிகளை காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடுத்து ஒரு சொல்லுவார் மோட்டிவேஷன் இந்திய அளவுக்கு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து நல்ல பெருமையாக அங்கே கிடைக்க ஆளே கிடைக்காதுங்க அவர் வந்து புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வந்திருக்காரு இந்தியாவிலேருந்து பேச விடுங்க அப்படின்னு இப்போ ஒரு பையன் எத்தனை வகுப்பு தான் போவோம் வாரம் ஒன்னாவது சாயம் சார்ந்த உட்காந்து பையன் தூக்கிட்டு வந்து அவங்க வேறு யூபிஆர் சார் வேறு போட்டு தோச்சி எடுப்பாங்க அந்த காலக்கட்டத்தில் ஸோ இந்த மாதிரி இருக்கே அதை நல்ல பிளான் வேணும் நான் உண்மையை சொல்கிறேன் நம்ம சமுதாயத்தில் உட்காந்து திங்க் பண்ணோம் என்ன செய்யலாம் பிளான் இட் அவுட் நைஸ்லி இப்போ வந்து பாருங்கள் கோக்கர் ஆக்டிவிட்டி இருக்கா கோக்கர் ஆக்டிவிட்டியில் என்னென்ன கொண்டு போகலாம் ஒரு பையன் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே அவனுக்கு என்ன சமயக்கல்வி கொடுக்க போகிறீங்களா பண்பாட்டு பொருட்கள் என்ன சொல்லலாம் அவனுக்கு இப்போ சிலம்பமா இது ஒரு 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 உருப்படியான ஒரு என்ன செய்கிறோம் இந்த சமூகமே அதில் போய் இப்போ உள்ள இறங்கி இருந்துச்சின்னா வச்சுங்களேன் நிச்சயமாக முடியும் ஏன்னா இந்த பயங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாதனால தானே மற்ற இடத்துக்கு போகிறாங்க ஸோ மேக் தே ஓகே பாய் ஸோ அது என்ன செய்ய முடியும் நம்ம வந்து பாருங்கள் எல்லாம் பிச்சு 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 காசை வாங்கிட்டு என்னென்னமோ இருக்கோம் ஒட்டு மொத்தமாக போட்டு ஏதாச்சும் செய்கிறதுக்கு நம்ம விவசாயம் பண்ண மாட்டோம் அப்படி போடவும் மாட்டோம் சரி அடுத்து இலக்கிய பாடத்தோட நிலை என்ன இலக்கிய பாடம் தமிழ் நேரம் ஆச்சியா நிமிஷம் இருக்கு முடிச்சுட்றேன் ஸோ இலக்கிய பாடம் நம்ம இலக்கியத்தை வந்து படிக்கணும்னு சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒம்பது பாடமாக அதாவது சான்றிதழுக்கு சேற்றுக்கொள்ளப்படாத பாடம் இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணணும் எப்படி செய்யலாம் என்பதை சிந்தி பார்க்கலாம் ஏன்னா இலக்கியம் என்பது வாழ்க்கைக்கு முக்கியமான வழிகாட்டி அதில் உள்ளதான் அதில் தான் முக்கியமான கூறுகளெல்லாம் இருக்குது ஸோ அதில் சொல்லிக் கொடுக்கலாம் அதான் நான் முதல் கேட்ட கேள்வி தமிழை முதன்மை பாடமாக தேர்ந்தெடுத்து பயின்றவர்களுக்கு அரசும் சமூகமும் எந்த அளவிற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர இயலும் இல்லையா இதை செய்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அவன் படிப்பான் இல்லையா அவன் படிக்கலை படிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் போய் அவன் சொல்ல ஏ இது உணர்வுடா இது படிவா தமிழை படிக்கிறான்னு சொன்னீங்க எனக்கு வயிற்று பசிக்குது சாப்பாடு ஒன்றும் இல்லை நான் என்னதை படிக்கிறது நியாயமா இல்லையா உணர்வு வந்து ஓரளவுக்கு தான் முடியும் ஆனால் வயிற்று பசி நடப்பாது கற்றது தமிழ் ஒரு படம் வந்துச்சு இல்லையா அவ பார்க்குறீங்களா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உண்மை தமிழ்நாட்டில் இன்னும் அதை விட மோசம் எங்கேனாச்சும் பரவாயில்ல ஸோ உண்மை தான் உண்மை இது வரும் இது வரப்போகுது அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் மாணவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு தான் காரணம் காரணம் நாங்கள் டிகிரி முடிச்சுட்டு போகும்போது இந்த டிகிரி கொண்டு போய் நான் பேங்கில் கொடுத்தேன்னா அவன் வேலை கொடுக்க மாட்டான் அதே போல் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான கஸ்டம்ஸ் கூட எடுக்க மாட்டேறானுங்க மாணவர்கள் போய்ட்டு வந்து சொல்லுவாங்க அது ஒன்று அவன் அவன் வந்து தட்டி விடுறதுக்கு ஒரு காரணம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை அந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஒரு ஹாக்கி பிளேயராக உள்ள பிள்ளை அவங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க கை கொஞ்சம் குணலாக இருக்குது அப்படின்ட்டானா ஸோ இப்படி எல்லாம் பழக்கா சாக்கு இருக்குது எதுவும் நம்ம நாட்டில் எல்லாம் வரும் சரி அடுத்து இது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும் ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லைங்களா ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் வந்து முதல்ல அறிவியல் கணிதம் வந்து வந்துச்சு இல்லைங்களா அது ஒரு 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 அலை வந்து ஓய்ந்த பிறகு பிறகு இப்போ இப்பொழுது நம்ம சென்ற ஆண்டு முதல்ல பார்த்தது இது நான் வந்து ஒரு ஆய்வாளர் டைப்பெல்லாம் சொல்கிறேன் எதுவும் சாராமல் சொல்கிறேன் இதில் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு உணர்வுள்ளவர்கள் கொஞ்சம் தான் நம்ம சத்தம் ஓடிட்டுருக்கோம் ஆனால் இந்த பெரும்பாலும் கீழ் மட்டத்தில் உள்ளவங்க இன்னைக்கு கூட பாருங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு இன்னும் கோயிலில் போன மத்தியானம் அவங்க வந்து நடிக்க தெரியல எங்கேயோ படிச்சு யூனிவர்சில படிச்சிருக்காங்களா பிள்ளைங்க ரெண்டு தூயின்னு ஒரு ரெண்டு இரட்டை குழந்தைகள் ஒரு கோயிலில் வந்து சாப்பிட்றாங்க இல்லை இங்கிலீஷு தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறானா கசல்பியில் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறானா சோர் கூட ரைஸ் இப்படி வீட்டில் தமிழ் இல்லைனாக்கா எங்கேயுமே தமிழ் இருக்காது சொல்கிறேன் அது ஒரு பெருமையாக சொல்கிறாங்க இல்லை அவன் அப்போ தான் ஒன்றா போகிறான் தமிழ் தெரியாது அவனுக்கு அப்படின்னு ஓ யாரையினும் போலதான் இருந்தது என்ன சரி இல்லைங்க ஒரு மொழி வாழுதுனாக்கா இப்போ மொழியில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மொழி வாழுகின்றது என்றால் எப்பொழுது கடைசியாக அந்த மொழியை பேசுகின்றவன் இறந்து போகின்றார்களோ அப்பொழுது அந்த மொழி இறந்து விட்டது இல்லையா அப்படின்னா எழுத்து வந்து அடிப்படை கிடையாது மொழிக்கு மொழி வாழ்வதற்கு எழுத்து அடிப்படை கிடையாது மொழி வாழ்வதற்கு அடிப்படை பேச்சு தான் எழுத்து என்பது அது குறித்து வைப்பதற்கு உள்ள ஒரு குறியீடு அவ்வளோதான் கோட் தான் ஸோ எங்கள் வீட்டில் தமிழ் இல்லையோ தமிழ் வாழாது ஸோ அதான் அடிப்படை விஷயம் ஏன்னா அதுதான் அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் இல்லைங்களா இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஸோ அதில் இல்லைனா இல்லை ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஓ சாய்ஸ் போட ஆகி போட மறுத்துட்டுச்சு ஓகே இப்போ மொழி தெரிவு லாங்குவேஜ் சாய்ஸ் இப்போ நான் என்ன மொழியை பயன்படுத்துறேன்னு நான் சாய்ஸ் என்னோட சாய்ஸ் இல்லைங்களா ஸோ எந்த இடத்துல என்ன மொழியை நான் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்துகிறேன் அப்போ நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவன் நம்மளை அடிப்பான் ஏன் நான் தமிழில் பேசப்படுறேன் அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை இப்போ லேங்குவேஜ் ஷிஃப்ட் சொல்கிறோம் இப்போ மொழி தாவல் மொழி தாவல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது பழக்கமாக நாங்கள் மொழிகளில் செய்கிற விஷயம் ஆய்வுகள் செய்யும்போது என்னோட ஆய்வில் ரெண்டு ஆய்வு நான் செய்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை பள்ளியில் படிக்கின்ற இந்திய மாணவர்கள் அவங்களுடைய குடும்பம் த்ரீ ஜெனரேஷன் எடுத்து பார்த்தோம் மூணு ஜெனரேஷன் எடுத்து பார்க்கும்போது தாத்தாவும் பாட்டியும் தமிழில் பேசிக்கிறாங்க அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் அப்பாவில் ஒரு ஆள் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டு தமிழில் பேசுகிறாங்க அம்மாவும் அப்பாவும் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க அம்மாவும் பிள்ளைங்களும் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க தாத்தாவும் பாட்டி தாத்தா வந்து தாத்தாவும் பாட்டியும் பிள்ளைங்கிட்ட தமிழில் பேச முயற்சி பண்ணுறாங்க விலங்கலன்னா அம்மா கூப்பிட்டு இது என்ன சொல்லுதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் இப்போ ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இது சமுதாயம் தானாக செய்கின்ற ஒரு ஒரு பணி அதாவது ஒரு தான இயல்பாக அபித்ரரி இயல்பாக நடக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மொழி அவர்களுக்கு சோறு போடுகிறது இல்லையா அதனால் இது இதுக்கு சோறு போடவில்லை என்ற காரணத்தில் உணர்வு இல்லாமல் போயிட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இது நம்ம தடுக்க முடியாது பிகாஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்த ஆய்வில் பார்க்கும்போது ஒன்று நான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் மாயா டேவிட் கிமிலானி அவங்க இருக்காங்க அவர் பெரிய அவங்க லிங்கிவிஸ்டு அவங்க பார்க்க அவங்கள ஆய்வில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஆண்கள் கொஞ்சம் பேசுகிறாங்க பிள்ளைகளை ஊக்குவிக்கிறாங்க தமிழ் பேசுன்னு வீட்டில் உள்ள அம்மா அம்மார்கள் வந்து பிள்ளைகளை வந்து நீ தான் பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க பள்ளிக்கு தமிழ் பள்ளிக்கு போகாதுன்னு சொல்கிறதும் பெண்கள் தான் பெரும்பாலும் அவங்க ஆயில்ல போய் சொல்லலை சிரிக்காதீங்க பார்த்தீங்கன்னா உண்மையா இது ஆய்வு நான் சொல்கிறது ஆய்வு ஸோ இது உண்மை நடக்குது ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்மார்கள் வந்து எப்போ அவங்க மாறுறாங்களோ அப்போ தான் பிள்ளைங்க வந்து தமிழ் தமிழை ஒழுங்காக அந்த நாட்டில் வாழும் சரி இது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இயல்பாக நடக்கிறது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பணம் பொருளாதாரத்தை அடிப்படையில் அந்த மொழிக்கு இருந்துச்சுன்னா இப்போ நம்மளாம் மழை பேசலையா ஏன் பேசுகிறோம் சர்டிஃபிகேட் கிரெடிட் இல்லை ஏன் வேலை கிடைக்கும் ஸோ அதனால் படிக்கிறோம் ஸோ அரசாங்க மொழியாக இருந்தது என்றால் அரசாங்க அதிகாரப்பூர்வ மொழியாக தான் நம்ம படிப்போம் அதுக்கு பொருளாதார வலிமை அதன் மேல் செலுத்தப்பட்டு இருந்தால் நம்ம படிப்போம் அது முக்கியமான கலை கலாச்சார மொழியாக இருந்தால் படிப்போம் சமய மொழியாக இருந்தால் படிப்போம் இல்லையா அப்போ என்ன முக்கியமாக இதை நம்ம தேக்கல் பண்ணணும் இப்போ இப்போ நம்ம தேக்கல் பண்ண வேண்டியதுன்னா பண்பாட்டு விஷயங்களை நம்ம நம்ம பள்ளிக்கூடத்தை கொண்டு போகணும் சமயத்தை கொண்டு போகணும் தமிழ் வாழ வைக்கிறதுனாக்கா இல்லைன்னாக்கா நீங்கள் வெறும் தமிழ் நடிச்சியும் வாழாது அதுக்கு வந்து கூடுதல் மதிப்பு சேர்க்கணும் ஐ டோன்ட் வேல்யூஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில திறன்களை நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் இப்படிலாம் சிந்திச்சு பார்க்கணும் சரிங்க இப்போ லேங்குவேஜ் மெயின்டைனு சொல்வது நாம் நாட்டில் வந்து மொழியை தக்க வைத்துக் கொள்வது உண்மையிலே மலேசியாவில் நம்ம சிறப்பாக செய்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வானொலியில் தமிழ் இருக்குது தொலைக்காட்சியில் தமிழ் இருக்குது இல்லையா அது நல்ல தமிழ் தான் நினைக்கிறேன் ஓகே ஓகே ஏதோ தமிழ் பேசுகிறாங்க இல்லைங்களா இது தமிழ்நாடு மாதிரி பேசலையே ஒரு வாக்கியத்தில் மூணு நாள் ஆங்கிலம் சொல்லு இல்லையே நல்ல தமிழ் பேசுகிறாங்க பத்திரிகைகள் நிறைய பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றது இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன கூட்டங்கள் வந்து தமிழில் நடத்துகிறார்கள் இல்லையா ஸோ அப்போ அதுவே வந்து பார்க்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கூடுதலாக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இல்லாதது என்னென்னா பிளானிங் தான் அதை பிளான் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு திட்டமிடல் மொழி திட்டமிடல் நம்மக்கிட்ட இல்லை காரணம் என்ன நம்ம அரசாங்கம் இல்லை அரசாங்கம் தான் மொழி திட்டமிடல் மலாய் மொழி வந்து ஒரு மொழி திட்டமிடலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உலகத்துக்குள்ள ஆனால் என்ன கேட்டீங்கன்னா அந்த மலாய் மொழியை இப்போது அவங்க சொந்த மொழியை கொண்டு வர முடியாமல் ஆங்கிலத்தை கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டு போட்டு அது மொழி மாறிப்போச்சு ஒரு எண்பது வயசு ஒரு கிழமை வந்து டிவி பார்த்தானா அவனுக்கு விளங்காது என்ன சொல்கிறான்ட்டு உண்மை அவங்க என்ன சொல்கிறான்னு தெரியல எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை தான் இல்லையா ஆக அந்த மாதிரி மொழி திட்டமிடல் நான் சொல்லலை இது இதான் சமூகமே திட்டமிட வேண்டும் சமூகமே திட்டமிட வேண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்தால் நிச்சயமாக தமிழ் வாழும் இந்த நாட்டில் ஸோ இதுதான் நமக்குள்ளே சவால்கள் இப்போது கல்வி பொருள் துறையை பொறுத்தவரையில் நம்ம பார்க்கும்போது இதுதான் நமக்கு சவாலாக நம்ம கலந்துக்கின்றேன் ஆக நான் சொன்னது போல் இது வந்து நான் உடல் உடல் அடிப்படையில் சொன்ன சொன்னாலும் கூட இதுதான் உண்மை ஆய்வு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி